ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரோட ரொம்ப ஸ்பெஷலான அரிசி பருப்பு சாதம் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். யாராவது வீட்டில் திடீர்னு கெஸ்ட் வந்துட்டால் கூட ஒரு 10 முதல் 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இது டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே ஈஸியான டேஸ்டான ரெசிபியும் கூட, ரொம்ப மைல்டாக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல குக்கரை அடுப்பில் வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இன்றைக்கி கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து மூணையுமே சேர்த்துருக்குறோம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது பொரியிற டைமில் நீங்கள் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா டப்பு டப்புன்னு நமக்கு வந்து கருக ஆரம்பிச்சிரும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு வந்து முழுசாகவே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா இது மாதிரி தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 2 வரமிளகாயை நல்லா இது போல் கீறி போட்டுக்கோங்க. வரமிளகாய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இன்றைக்கி பெரிய வெங்காயம் 2 எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். கூடவே நம்ம கருவேப்பிலை 1-2 கொத்தை நல்லா உருவி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கும் போதே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையோட சேர்ந்து நல்லா கம கமனு வாசம் வரும். அடுப்பில் வந்து நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வணக்கிக்கிட்டு இருக்கிறோம். இது நல்லா வதங்கட்டும். 1-2 நிமிஷம் மட்டும் இதை நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம இது கூட தேவையான அளவு பெருங்காயப் பொடி சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப் பொடி சேர்த்துருக்கிறேன். டைரெக்டாக நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது சில நேரம் வந்து நமக்கு கருகிரும். அதனால் வெங்காயம் சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம இது கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு கருகி வராது. இப்போ நல்ல கமகமன வெங்காயம் வந்து வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து பழுத்த தக்காளியாக 2 பெரிய சைஸில் எடுத்துருக்கிறேன். அதையும் வந்து இது போல் நல்லா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி சேர்த்து நம்ம வதக்கும் போது தக்காளி வந்து நமக்கு சீக்கிரமாகவே வதங்கி வரும். நம்ம சாப்பாடுக்கு தேவையான அளவு கல்லுப்பும் சேர்த்துருக்குறோம். இதுக்கப்புறமா குழம்பு மிளகாய் பொடி, அதாவது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துருக்குறேன். நீங்கள் ஒருவேளை குழம்பு மிளகாய் பொடி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்கள் வந்து வடமிளகாய் வேற சேர்த்து அரைக்க போகிறோம். அதனால் வந்து மிளகாத்தூள் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ அரைக்கிறதுக்காக 3 தேங்காய் சில்லு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு கொரக்கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. நம்ம வந்து கொரக்கொரன்னு அரைச்சா போதும். இந்த அளவுக்கு நல்லா நரநரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே தக்காளியெல்லாம் நல்லா வதக்கி வச்சுட்டு இருந்தோம்ல, இப்போ அதுவுமே நல்லா எண்ணெய் தெளிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்ச விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுதை இது கூட சேர்த்து நம்ம வதக்கும் போது வாசம் வந்து நம்ம கமகமன நல்லா வருங்க. இப்போ வந்து தேங்காய் விழுதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பச்சை வாசம்லாம் போயிட்டு எண்ணெய் தெளியட்டும். இது நல்லா வதங்கி வர வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்ம அரிசி பருப்பியும் நல்லா ஊற வச்சு வச்சுருந்தோம்ல, அது இப்போ நல்லா ஊறி ரெடியாகி வந்துருச்சு. இப்போ இதை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம கலவையோடு சேர்த்து இந்த அரிசியும் பருப்பியும் சேர்த்துக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 2 டம்ளரும், பருப்பு வந்து 1/4 டம்ளரும் எடுத்துருக்குறேங்க. அதாவது 1/4 பங்கு பருப்பு எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் 2 டம்ளருக்கு 1 டம்ளர் கூட நீங்கள் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து கலவையோடு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நமக்கு வந்து கிரேவியோட நம்ம அரிசியும் பருப்பும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரணும். அப்போ தான் வந்து நமக்கு ஒன்றோட ஒன்று மிங்கிளாகி அரிசியில் வந்து எல்லா கலவையும் சேர்ந்து நமக்கு வந்து ஈவனாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அரிசி பருப்பு சாதத்துக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து பிரியாணி பதம் தேவை அப்படின்னா 1/2 பங்கு விட்டுக்கோங்க. இல்லை அதை விட நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் குழண்டு வரணும் அப்படின்னா 1/3 பங்கு அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நான் 1/3 பங்கு அளவுக்கு தண்ணி விட்டுருக்கிறேன். அதாவது 3 பங்குன்னு சொல்ல முடியாது, 2.5 அளவுக்கு விட்டுருக்குறேன். 2 விட்டுட்டு இதை நல்லா தண்ணி கொதிஞ்சதுக்கு அப்புறமா உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது மிஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு விசில் வர வச்சுக்கலாம். இப்போ நல்லா விசில் வந்ததுக்கப்புறமா சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா நெட்டு நெட்டாக இல்லாமல் கொழக்கொழன்னு இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். அரிசி பருப்பு சாதத்துக்கு நெய் விட்டு நம்ம மேலே கொத்தமல்லி தலைகள்லாம் தூவி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது வாசம் சும்மா கமகமன்னு இருக்குங்க. பிரியாணியோட ஸ்மெல்லே தோற்று போகிற அளவுக்கு அரிசி பருப்பு சாதத்தோட ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருக்கும். சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மைல்டான டேஸ்ட்டில் நமக்கு திகட்டாத ருசியில் இருக்கும். இது கூட வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் இல்லை சிக்கன் கிரேவி, நீங்கள் வந்து வேறு ஏதாவது சேனக்கிழங்கு அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஐட்டம் பிடிச்சிருக்குதோ அதை வந்து நல்லா காரசாரமாக சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே ருசியாக இருக்கும்.
கோயம்புத்தூர் பக்கம் பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சாதம் வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ரெசிபி, கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் செஞ்சுருப்பீங்க. இந்த ரெசிபியை இன்றைக்கி நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் மீல் மேக்கரை வந்து நல்லா சில்லி மாதிரி பொறிச்சிட்டு அரிசி பருப்பு சாதத்து கூட சாப்பிட்ருந்தோம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.